இந்த சீமான் பேசுறா பாத்தீங்களா, அவர் வந்து ஒரு கட்சி தலைவர் எல்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்ல, அங்க எல்லாரும் சேர்ந்திருக்காங்க. இது அன்பால தானா சேர்ந்த கூண்டம், 43 வருஷமா நடிச்சிட்டு இருக்காரு, இன்னைக்கு அவர்தான் சூப்பர் ஸ்டார். TN360க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, TN360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா இப்ப தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படி இப்படிலாம் சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது, சரிங்களா? அவரை பத்தி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றாங்க, நிறைய பேர் வந்து பிளஸ் மைனஸ் எல்லாம் சொல்றாங்க, தப்பு இல்ல. இந்த சீமான் பேசுறாரு பாத்தீங்களா, அவர் வந்து ஒரு கட்சி தலைவர் எல்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன். அவரு பஸ் வந்து ஆஸ் எ டைரக்டர், ஓகேங்களா? அதே போல கட்சி தலைவர் எல்லாம் வந்து ஏற்றுக்கணும் டைம் நிறைய இருக்கு. அப்புறம் தலைவரை பத்தி பேசாம, சாரி பேசாம சொல்ல முடியாது, அவரை பத்தி பேசியாவது அவர் தரத்தை கொஞ்சம் உயர்த்திக்கலாம், ஓகேவா? அவர் வந்து முதல்ல என்னென்ன பண்ணமோ, சமூகத்தில் என்ன பண்ணமோ முக்கியமான சொல்லுங்க. சும்மா ரஜினியை வந்து குறை சொல்லிட்டு அவர் வந்து அவர் பேரை வளர்ந்துடலான்னு பாக்குறாரு, அப்படியாவது அவர் வளர்ந்துட்டு போற தப்பு இல்ல. ஆனா மரியாதையா பேச சொல்லுங்க, தேவலாம் பேச சொல்லுங்க. நாங்க தலைவர் கூட்டம் நாங்க நிறைய பேர் இருக்கோம். தலைவர மனசு வந்து தங்கம் தான், தலைவர மனசு எப்பவுமே தங்கம் தான். அவர் எப்பவுமே 6 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் தலைவர் தலைவர் தான். அவருக்கு என்ன யாரும் கிடையாது, சூப்பர் ஸ்டார் தான், ஒரே சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர் ஸ்டார் என்னன்றது இந்த பாப்பா விளையாட்டு கிடையாது, அது ஒரே விளையாட்டு தான், அது அவர் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. வேற யாரும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. தலைவர் தலைவர் தான், பிராண்டிங் தலைவர பிராண்டிங் தான். சூப்பர் ஸ்டார் தலைவர் ஒரு ஆள் தான், வேற யாரும் கிடையாது. அவரை வச்சு ஹாசில் பண்ணலாம், எத்தனை பேர் வேணும் ஹாசில் பண்ணலாம், ஆனா அவரை மாதிரி ஹாசில் பண்றதுக்கு வேற யாரும் கிடையாது. அவர் அமைதியா இருக்கிறதால அவர் கோயில் யாரும் முடிவு பண்றாங்க. அவர் வந்து சிங்கம் சிங்கலா தான் வரும், சிங்கம் சிங்கலா வரும், சிங்கம் சிங்கலா வரும், சிங்கம் எப்பவுமே சிங்கலா தான் வரும், சிங்கம் சிங்கலா வரும், சிங்கம் சிங்கலா தான் வரும். பொறுத்தவன் பூமி ஆள்வான், பொறுமையா இருக்கான்றதுனால கோயன்றது அர்த்தம் கிடையாது. தலைவர் வருவாரு, நீங்க பொறுத்தது பார்க்கலாம் போறீங்க. தலைவா நன்றி, தலைவர் நன்றி. வணக்கம் எல்லோருக்கும், என்னுடைய இனிய மாலை வணக்கம், மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து நம்ம வந்து தலைவருடைய பேட்டை, அவர் வசூலில் வேட்டையை காமிச்சிட்டாரு. இன்றைக்கி எங்களுடைய சேட்டையை ஆரம்பிச்சிருக்கோம், 25வது வெற்றிகரமான வெற்றி விழாவை கொண்டாடினிருக்கிறோம். இன்றைக்கி அனைத்து ரசிகர்களும், ரசிகர்களின் கொண்டாட்டம், அனைத்து ரசிகர்களும் ஒன்று சேர்ந்து இங்கு எல்லாரும் மிக ஒரு இன்னும் சிறிது நேரத்தில் படத்தின் இயக்குனர் நம்முடைய கார்த்தி சுப்ராசர் அவர்களும் அவருடைய குழுவை சார்ந்த அனைவரும் இங்கே வரவிருக்கிறாங்க. கேக் வெட்டி அவங்களுக்கு ஷீல்டு நினைவு பரிசுகள்லாம் கொடுக்குறோம். நம்மளை சார்ந்த அண்ணன் எல்லாரும், ரஜினி டில்லி, எழும்பூர் எழில் அண்ணன், பெரம்பூர் தாமஸ் மற்றும் அனைவரும். அது மட்டும் இல்லை, அங்கே எல்லாரும் சேர்ந்திருக்காங்க. இந்த அன்பால தானாக சேர்ந்த கூண்டம், என்றைக்குமே தமிழ்நாட்டின் ஒரே தலைவர், சூப்பர் ஸ்டார் மட்டும்தான், மக்கள் தலைவர் என்றும் அவரே தலைவர். மகிழ்ச்சி.
உலக வரலாற்றிலே 69 வயது உள்ள எந்த ஒரு நடிகரும் இதுவரைக்கும் கதாநாயகன் நடித்ததில்லை. தலைவருக்கு 69 வயது என்று சொல்லலாம், ஆனால் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வயதோ 29. அவருடைய ரசிகர்களாக எங்களுக்கு அந்த தலைவருடைய வயது 19. இந்த 19 வயது தான் நாங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வருகின்ற திரையுலகத்தில் இருக்கின்ற எந்த நடிகர்களுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. தலைவருக்கு இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு இருந்து உலகம் முழுவதும் அவர் பேர் போட இருந்தாலும் தன்னடக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தன்னடத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தன்னுடைய மனிதனுடைய புகழ் மேலும் மேலும் உயர்ந்திருக்கிறது. உலகம் முழுவதும் அவருடைய புகழ் பரப்பி கொண்டிருந்த நேரத்தில் கூட தான் தன்னால் தான் இந்த படம் ஓடுகிறது என்று அலட்டி கொள்ளாமல் பெருமை கொள்ளாமல் இந்த படம் புகழ் எல்லாமே இயக்குனர் தான் சாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல தலைவர் திரு ரஜினி சார் அவர்கள். ரஜினி சார் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், இன்னும் பல படங்களை அவர் வெற்றி படமாக தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்தி கொண்டு அவர் நலமுட வாழ வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முகப்பேர் ரஜினிகாந்தரின் சீரமண்டி சபக அண்ணன் அன்பு தலைவர் திரு ஜே கே அவர்களுக்கும் இன்னைக்கு ரூனி தேட்டரில் 125வது செலிப்ரேட் நடக்கிறது. இது அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டாரின் இன்று பேட்டை, நாளை தமிழ்நாட்டின் தலைவரின் போட்டை. இன்று சீமான் சொல்றாரு தலைவர் இல்லைன்றது. இந்த தலைவர் வந்து 1996 தமிழ் மங்க காங்கிரஸ் உருவானும் போது அப்போது தமிழ் மங்க காங்கிரஸ் ஜி கே மூப்பனார் அவர்கள் இந்த கட்சி யாருதுன்ட்டு கேட்கும் போது அன்னைக்கு தலைவர்கிட்ட அன்னைக்கு மூப்பனார் சொன்னார், இந்த கட்சி தலைவர் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் தான். 96 காங்கிரஸ் உருவாகும் போது ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்தோடிக்கிறோம். இந்த வெற்றிகரமான விஷயத்தை யாராலும் பண்ண முடியாது. பேட்டா ஒன்றை மேட்டோ 160 ஓடி ரெண்டு வெளியில காணும். இதே ரோனி தேட்டர்ல 160 வெளியில காண நாங்கள் ஆசைப்படுறோம். இந்த ரோனி தேட்டர் அனைவருக்கும் எங்களோட ரஜினிகாந்த் சார்பாக மிக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சூப்பர் ஸ்டார் ரசிகர். என்னைக்கும் வாழ்க்கை வாழ்க்கை சூப்பர் ஸ்டார் வாழ்க்கை. 43 வருஷமா நடிச்சிட்டு இருக்காரு, இன்னைக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார். முதல்ல 1000 கோடி தொட சொல்லுங்க பாக்கலாம், அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் அவர் ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார். அவரோட கம்பேர் பண்ணதுங்க யாரையும். மக்கள் தேவர், மக்கள் தேவர், மக்கள் தேவர், மக்கள் தேவர். நாளைய முதல்வர் எங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்காக என் உயிரையும் ஈட்டு அவரை அரியணை ஏற்றுவது எங்கள் குறிக்கோள்.
எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பேட்டை படத்துக்கு வந்திருக்கோம். 25th டே செலிப்ரேஷன். ஆஸ் அ ஃபேனாக வந்து எங்கள் டீம் நான் டைரக்டர் எல்லாமே ஆஸ் ஃபேன்ஸ் வி ஹவ் கம் டு வாட்ச் வித் அதர் ஃபேன்ஸ் அண்ட் என்ஜாய். தேங்க்யூ. இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக இருக்கும். 25th டே. ஸோ எங்கள் எல்லா இடத்துலையுமே தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி தியேட்டர்ஸில் வந்து ஃபுல் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து திரும்ப வந்து இது ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மாதிரி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேட்டர் டீம் ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது கொண்டாடப்படுதுன்னு நினைக்கும் போது திங் ஆல் கிரெடிட் கோஸ் டு தலைவர். ஸோ இன்றைக்கும் எங்கள் பேட்டர் டீம் எல்லாம் நான் அனிருத் என்னோடய டைரெக்ஷன் டீம் படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ஒரு டீமாக வந்து இங்கே ரோஹிணி தியேட்டர் வந்திருக்கோம். பயங்கரமாக இருந்துச்சு. லைக் அதான் ஃபஸ்ட் டே திரும்ப பார்க்குற மாதிரி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி ஒரு க்ரௌடு. ஸோ இப்போ படம் பார்க்க போகிறோம். வெரி எக்ஸைட்டட். தேங்க்யூ.